திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை. ஒரு சமயம் கிருஷ்ணர் அவரது சகோதரர் பலராமர் அர்ஜுனன் ஆகிய மூவரும் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது இரவு நேரமாகிவிட்டதால் மூவரும் ஓரிடத்தில் தங்கிவிட்டு விடிந்ததும் செல்லலாம் என்று எண்ணினர். காட்டில் மிருகங்கள் இருக்கும் என்பதால் மூவரும் ஒரு சேர தூங்கக்கூடாது என்றும் ஜாமத்திற்கு ஒருவர் வெளித்திருந்து காவல் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர். அதன்படி கிருஷ்ணரும் பலராமரும் தூங்கச் செல்ல அர்ஜுனர் காவல் இருந்தார். அப்போது திடீரென ஒரு பயங்கரமான உருவம் தோன்றி தூங்கிக் கொண்டிருக்கும் இருவரையும் தான் கொல்லப் போவதாக கூறியது. அதை கேட்டதும் அர்ஜுனன் மிகுந்த கோபத்துடன் அதனோடு சண்டையிட்டார். அர்ஜுனனின் கோபம் அதிகமாக அதிகமாக அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் பெருகியது. இறுதியில் அர்ஜுனனை பலமாக தாக்கிவிட்டு அது மறைந்தது. இரண்டாம் ஜாமம் தொடங்கியதும் பலராமர் காவல் இருந்தார். அப்போது மீண்டும் அவ்வுருவம் தோன்றி பலராமரை தாக்கியது. பலராமரும் அதனுடன் கோபமாக சண்டையிட அவ்வுருவத்தின் பலமும் வடிவமும் பெரிதானது. பின் பலராமரையும் பலமாக தாக்கிவிட்டு மறைந்தது. மூன்றாம் ஜாமம் தொடங்கியதும் கிருஷ்ணர் காவல் இருந்தார். அப்போதும் அவ்வுருவம் தோன்றிய போது கிருஷ்ணர் அதன் தோற்றத்தை பார்த்து கேலி செய்தார். அதனால் அது கிருஷ்ணரிடம் ஆக்ரோஷத்துடன் அது சண்டையிட்டது. ஆனால் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே அதனுடன் சண்டையிட்டதால் அவ்வுருவத்தின் பலமும் அதன் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து இறுதியில் ஒரு சிறு புழுவாக மாறி தரையில் விழுந்தது. கிருஷ்ணர் அப்புழுவை எடுத்து ஒரு துணியில் முடிந்து வைத்தார். பொழுது விடிந்ததும் பலராமரும் அர்ஜுனரும் இரவு நடந்ததை பற்றி கூறினார்கள். அப்போது கிருஷ்ணர் துணியில் முடித்திருந்த புழுவை காட்டி, உங்களுடன் சண்டையிட்ட உருவம் இதுதான். நீங்கள் அதனுடன் சண்டையிட்ட போது கடுமையாக கோபப்பட்டீர்கள். அதனால் அதன் பலமும் வடிவமும் அதிகரித்தது. நான் சிரித்துக்கொண்டே சண்டை போட்டதால் அதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து புழுவாக மாறிவிட்டது. பம்பு சண்டைக்கு வருபவர்களே புன்னகையோடு வெற்றி கொண்டால் அவர் புழுவுக்கு சமமாகி விடுவார். ஆகையால் கோபத்தை குறைப்பவனே ஞானி என்றார் கிருஷ்ணர். அளவு கடந்து சினம் கொள்பவர் இறந்தவருக்கு ஒப்பாவார். சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு இணையாவார் என்பதை இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சினம் கொண்டால் விரைவில் இறப்பு, சினமின்மையில் வாழ்வே சிறப்பு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.